Yes, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கேரி டீச்சர்ல பார்ட் 13 வரைக்கும் முடிச்சிருக்கோம். சாரி, பார்ட் 12 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 13 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னு உங்க மண்டே வந்து பலூன், அதாவது ஸ்கேரி டீச்சரோட பலூன் மண்ட மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ வந்து மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து கேரியர் மூவ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட் 12 வந்து இந்த ஹாப்பி ஈஸ்டர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 8 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ இதை ஆட போகிறோம். ஓகே, அவங்க ஆடலாம். ஃபஸ்ட்டு மிஷின் பேர் என்னன்னா வந்து என்னது பெக்கு உளியன் என்னது என்னடா இன்னமும் கொடுத்துருக்காங்க, இன்னும் இந்த பேரே புரியல. சரி, நம்ம வந்து டேரெக்டாக அப்ஜெக்டிவ் போயிடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பஞ்சு மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏதோ க்ளீன் பண்ண போதான். அது கிளீன் பண்ணுறதை வந்து பேர்டு அட்டாக்காக மாற்றணுமா, அதாவது வந்து பறவை இருக்குது பார்த்தீங்களா, பறவையை வந்து ஸ்கேரி டீச்சர் அடிக்கிற மாதிரி பண்ணுமா. ஸ்கேரி டீச்சர் என்ன சொல்றது அப்படின்னா வந்து பார்த்தேன் என் ஷூ பார்த்தே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இதை வச்சு நான் வந்து எல்லா வீட்டையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன சொல்லுதுன்னா வந்து பறவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட இருந்து மட்டும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பறவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிஸ்ஸிட்டியை வந்து அட்டாக் பண்ணணுமா. அதனால் வந்து இப்போ இந்த பஞ்சு மூட்டையோட மண்டைக்கு வந்து ஆட்டு வாங்கியிருக்காது. ஓ, எங்கே இது ஒரு பலூன் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை மறைக்கிறதுக்கு வந்து ஏதோ ஹாட் வாங்கியிருக்குங்க. அந்த ஹாட்டில் வந்து இதை போட சொல்கிறாங்க, பேர்டு சீடு போட சொல்கிறாங்க. சரி, ஓகே ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு பேர்ட் சீட் எடுக்கலாம். இந்த பஞ்சு மூட்டை இருக்குது, ஆனால் இந்த பஞ்சு மூட்டை கொஞ்சம் ரோசம் அதிகங்க. நம்மளை அதை பஞ்சு மூட்டைன்னு கூப்பிட்டோடனே வந்து மண்டைக்கு ஒரு ஆட்டு வாங்கிச்சு. ஆனால் இந்த சொட்டை இருக்குது, அதை நான் எத்தனை தடவை சொட்டை சொட்டைன்னு கூப்பிட்டுருக்கேன், ஒரு தடவையாவது ஹாட் வாங்கி போட்டிருக்காங்க. சரியான ஆளுங்க அது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து பேர்ட் சீடு, இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டாரி டீச்சரோட மண்டையில் போடணுமா. சரி, ஓகே, அதுக்கு முன்னே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் கேண்டில் எடுக்கலாம். கேண்டில் கேண்டில் இங்கே இருக்குங்க, கேண்டில் எறா எறா. ஓகே, இப்போ நம்ம வந்து கேண்டில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போனோம். இந்த ஸ்டாரி டீச்சர் எங்கே இருக்கு, ஆ வெளியே இருக்கா, நல்ல வேலை வெளியே தான் இருக்குது, நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சரி, சீக்கிரம் அப்போ இந்த ஓகே இது ஒரு மண்ணே. ஓகே, இப்போ அப்படியே வெளியே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு கேள்வி இருக்குல்ல, இது இது என்ன பண்ணி வச்சுருக்கா, நம்ம வந்து வழக்கமாக இந்த இடத்துக்கு போவோம்னு அது தெரிஞ்சிச்சு. அதனால இங்கே வந்து இது போட்டு வச்சு வேக்ஸ் போட்டு நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன், சாத்தி வச்சுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ டக்குனு இங்கே பாருங்க, இது வந்து என்னது, இது பெயிண்ட்னு நினைக்கிறேன். பெயிண்ட் எடுத்து இந்த இங்கே ஒரு டப்பா இருக்கும், ஆ இதில் போட. நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் பெயிண்ட், இதோட இதுவும் டப்பாவில் போட. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து டப்பாவில் போட்டாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் இது போட, டப்பாவில் போடுறா. என்னடா ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, இருங்க இது ஃபர்ஸ்ட் கீழே போடும், கீழே போட, கீழே போட, கீழே போட. எங்கே உழிச்சு, ஐயோ எங்கே உழிச்சு தெரியலையே, இந்த எங்கடா போச்சு, நான் கீழே தானே போட சொன்னேன், எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, இப்போ இதை வேற போய் தேடணுமா, ஐயோ எங்கே உழுந்துச்சுங்க, எங்கடா உழிச்சுடு சொல்லுங்கடா, எங்கடா போட்டேன், ஐயோ எங்கே போயிடுச்சுங்க, பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன், செக் பண்ணலாம், எங்கே போய் உழுந்துச்சு, என்னங்க இது. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், போன தடவை பக் ஆயிடுச்சுங்க. சார், இந்த கேமில் ஆனால் கூட பக் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் டைம் இதை வந்து இதில் போடணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் எடுத்தேன், அதை வந்து இதில் போடணும், போட. ஆ ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம டக்குனு எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கம்முங்க. இந்த கம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பஞ்சு மூட்டை இதில் போய் போடணும். அந்த பஞ்சு மூட்டை மேலே வந்து ஒரு ஷூ வச்சுருக்கோம், அதில் போய் இதை கலந்து விடணும். ஆ இங்கே பார்த்தீங்களா, இதான் இந்த ஷூவில் தான். ஓகே, சீரும் போட, ஆ போட்டு விட. ஓகே, இப்போ நம்ம வந்து கம்மு போட்டாச்சு. ஓகே, அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். ஆ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இருக்க பாரு பஞ்சு மூட்டை ஆப்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த பஞ்சு மூட்டை வந்து இது ஹேட் வாங்கியிருக்கேன். இந்த பஞ்சு மூட்டை இருக்குது, இது சரியான ஆளுங்க, இது கரெக்டாக அந்த மண்டையை மறைக்கிறதுக்கு ஒரு ஆட்டு போட்டுருக்கு பாருங்களேன், அது எங்கே இருக்குது, கீழே தான் இங்கே திரிஞ்சிட்டு இருக்கு, இருங்க மண்டையில் வந்து தூக்கி போடுவோம், இந்த போட்டுவோம். என்ன இது, இது என்னன்னு தெரியல, டான்ஸ் நினைக்கிறேன். ஆ டான்ஸ், குரங்கு டான்ஸ் பாருங்களேன், அது மூஞ்சி கரெக்டாக கிங்காங் மாதிரியே இருக்குதுங்க, அப்படியே கரெக்டாக கிங்காங் மாதிரியே இருக்கு, அப்படியே கரெக்டாக கிங்காங் டான்ஸ் ஆகுது. ஓகே, டக்குன்னு போயிட்டு ஆ இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அந்த ஸ்டாரி டீச்சரோட இதுங்க ஹாட்டு. சீடு போட. ஓகே, சீடு போட்டாச்சு, இல்லை கம்மு போடணுமான்னு தெரியல, இதுக்கு பார்ப்போம். கம்மு கம்மு இரா க்ளூ இரா இரா க்ளூ இரா 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 இரா. ஐயோ இது வேறு எடுக்க முடியல, சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சா, க்ளூ எடு க்ளூ எடு பார்த்துடு. ஆ ஓகே, எடுத்தாச்சு, இன்னும் போட முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை போட தேவையில்லங்க, போட முடியல. ஓகே, ஐயோ இவன் வேறு ஜெட்டி போடாமல் நின்றுட்டு இருக்கான், இந்த செலவையெல்லாம் எவன்டா வாங்கினவன், எனக்கு தெரிஞ்சு பூசணியா மண்டையை வாங்கி போட்டிருப்பான், எவனோ ஒருத்தன் ஜெட்டி இல்லாமலே நின்றுட்டுருக்கான், அதை போய் சிலையை எடுத்து வீட்டில் மாட்டிருக்கானுங்க, இவங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா இவங்களுக்குலாம். ஓகே, இதெல்லாம் தூக்கி போட்டலாம், எல்லாம் இமெயில் தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு மேலே போவாங்க, மேலே வந்து ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, மேலே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிம்னிலாம் இருக்கும், நம்ம அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அது அங்கே அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஓகே சரி, இதோட
ஐயோ ஸ்கை டீச்சர் இங்கே தாங்க இருக்கு, சீக்கிரம் மேலே போட மேலே போட மேலே போட. ஆண்டவா நல்ல வேலைங்க, நல்ல வேலை பார்க்கல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துட்டு டக்கு நீங்கள் என்ன இருக்கு போய் பார்க்கலாம். ஆ இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் பஞ்சு முட்டை பாருங்களேன், கீழே வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கு, வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கு. இப்போ வந்து பறவை வருது, பறவை வந்து அது மண்டே வந்து கொத்தி கொத்துது. இங்கே பாருங்கள் பஞ்சு முட்டையை வந்து நல்லா மறைச்சிருச்சு. இங்கே பாருங்கள் பறவை வந்து பஞ்சு முட்டையை வந்து சாப்பிட வருதுங்க. அதனால தான் வந்து சாப்பிட வரும்னு தெரியும் இதுக்கு, அதனால தான் மண்டையில் வந்து ஹாட்டி போட்டுருக்கேன். சாப்பிடுங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ 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 இங்கே உருண்டு போகுதுங்க. ஏன்னா இது என்னங்க ஐஸ் கட்டே மாறிச்சே, ஆடோடோடோ பூசிங்க வண்டிய போகிறான். டார்லிங் ப்ளீஸ் டோன்ட் லீவ் மியா. இவன் தொலை தாங்க முடியாது சாமியே, இவன் யான் தான் இப்படி இருக்கானோ, இவனை திருத்தவே முடியலங்க இவனை. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இட்ஸ் டைம் டு ஷேக் அப் ஃப்ரான்ஸு. ஓ அந்த இவன் இருக்கான் பத்தில பூசிங்க மாட்டேன், அவன் வந்து ஏதோ ஃபேரி டெய்ல்னா வந்து ஏதோ ஒரு வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து கெடுத்துட சொல்கிறாங்க, மேக்கப் போட சொல்கிறாங்க. என்ன மேக்கப் இருங்க பார்ப்போம். என்னங்க இது, ஸ்கை டீச்சர் வந்து ஏதோ பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுன்னா சொல்லுதுனா, ஏதோ கான்சர்ட் போகப்போதான் இது. ஓ இது இதெல்லாம் ஒரு மூஞ்சி, உருளைக்கிழங்கு மூஞ்சி, இது வந்து கான்சர்ட் போதான். பூஜைங்க மாட்டேன் என்ன சொல்கிறானா, ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் வரேன், நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிடான். அதுக்கு வந்து ஸ்கை டீச்சர் ஓகே சொல்லிச்சு, அது ஓகே சொல்லிச்சு. சரி இந்த பூஜைங்க மாட்டேன் ஓகேன்னு சொன்னதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறான். யாரா இவன் டே, இந்த பூஜை இது ஸ்காரியெலாம் ஒரு ஆள், இது கூட சேர்ந்தவன் இதுக்கு போகிறான் பாருங்களேன். அது கான்செர்ட்டு அவனுக்கு தாங்க அசிங்கம், இது கூடலாம் போனால் அவனுக்கு தான் அசிங்கம். அவனுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இவன் இருக்கா பார்த்திங்களா, அதை பூசிங்க மாட்டேன், அவன் பேர் என்னதுரா ஃப்ரான்ஸா, இவனை வந்து ஒரு மான்ஸ்டர் அதாவது ஒரு பேய மாதிரி தெரிய வைக்கணுமா. ஓகே இங்கே பாரு பஞ்சு முட்டை போது போடுவாங்களேப்பா, அந்த பஞ்சு முட்டை ஷேப்பை பாருங்க, அந்த ஷேப்பே வேறு லெவலில் இருக்குங்கப்பா, சரியான ஷேப்புங்க பஞ்சு முட்டை ஷேப்பு. ஓகே வாங்க இதுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மிரரு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ணோம், அது நம்ம வந்து டவல் வேணும், டவல் வந்து அந்த ரூமில் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு பஞ்சு முட்டை கீழே போட்டோம், எங்கே இருக்கு, இது வேறு மியூசிக் ரூம் போகுது, மியூசிக் போட போதும். இங்கே அப்புறம் டான்ஸ் இருக்குது, இங்கேப்பா மூஞ்சு மொகரே போகிற மூஞ்சு மொகரை, இதெல்லாம் டான்ஸ் இருக்குது ஏங்க, இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆங்க. இங்கே பாருங்க என்ன டான்ஸ், அப்புறம் வயிற்று வயிற்று போட்டு அப்படி அழுத்துது பாருங்களேன், பாத்ரூம் வருவாரே கரெக்டாக வந்து. ஓகே வாங்க நம்ம போவோம். ஐயோ கிட்ட இருக்குங்க அது, ஐயோ கிட்ட இருந்துச்சுன்னா வந்து நம்மகிட்ட இது இருக்குது, லாஃபிங் போர்ஷன் இருக்கே, நம்ம அதை போட்டு விட்ருவோம். எங்கே எங்கே பஞ்சே எங்கே இருக்க, அங்கே ஒரு ஐயோ நம்மளை நோக்கி வருதுங்க, நம்மளை நோக்கி தான் வருது, ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒர 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 பார்த்துச்சு பார்த்துச்சு, ஐயோ இது ஒரு ஆபத்தான மிருகங்க, இது இது மனுஷனே இல்லை, இது ஒரு மிருகம் இது, இது மூலம் இது போட்டு விட, போட்டு மண்டையிலே போட பஞ்சிலே போட, இது இப்போ சிரிக்கும், சிரி சிரி சிரிய சிரிக்கு தான் வாந்தி எடுக்குது. அங்கே பாருங்களேன் இது சிரிக்கிற மாதிரியா இருக்குது, ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரியே பொசிஷன் கொடுக்குது. ஓகே நம்ம டக்குன்னு போய்ட்டு அந்த டவலை போய் எடுப்போங்க, சீருமா இந்த ரூமில் தான் டவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜெட்டி போடாதவன் செலவு இருக்கும் தெரியுமா, இங்கே பாருங்க இதுதான், இந்த ஜெட்டி போடாதவன் சிங்கம் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கானுங்க. ஓகே எடு, இது மியூசியம் நினைக்கிறேன், இது வீட்டான இவனுங்க வீட்டுக்குள்ளே ஒரு மியூசியம் வச்சிருக்கானுங்க. இங்கே பாருங்க ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி வச்சிருக்கானுங்க, என்னென்னமோ வச்சிருக்கானுங்க, எதுக்கு இவ்வளோ வச்சிருக்கானுங்க இன்னும் ஒன்றும் புரியல எனக்கு. ஓகே நம்ம டக்குன்னு போய்ட்டு அந்த கிளாஸ் இன்ச்சு பார்த்தீங்களா, அதை போய் க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஓகே சீரும்போ சீரும்போ, எங்கே எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு, இங்கே தான் இங்கே தான். ஓகே சீரும் கிளாஸ் எடு, ஓகே இறா க்ளீன் பண்ணுறோம், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் எடுக்கணுங்க, இறா இறா. ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நிறைய பசில் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே சில பொருள்லாம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 9, ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து 9 இருக்குது, இதான் வந்து அந்த பூசிக்க மாட்டேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட இது ஜெர்சியாக அதில் வந்து 9 போட்டிருக்கு. ஓகே நம்ம டக்கம் போய்ட்டு மூலம் பசில் போய் சால்வ் பண்ணலாம். சீரும்போ சீரும்போ, ஐயோ அந்த பசில் ரூம் மேலே எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூம்குள்ளே வந்து நிறைய பசில் வச்சிருப்பாங்க, நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணோம். ஓகே அது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கோடு கிடைக்கும், அந்த கோடு வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து தப்பிக்க முடியுங்க. எங்கே பாருங்க இங்கே பாருங்க எடு எடு. ஓகே இப்போ ஜூம் த பேப்பர், இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த பசில் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன இருக்குது, என்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பரு, கவுண்ட் ஆல் த ஃப்ரூட் இன் தி ஹவுஸ் தட் இஸ் க்ரீன். ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு, ஓகேங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டு. சரி ஓகே செகண்ட் வந்து திஸ் இஸ் ஈஸி, டேர்ன் தி நம்பர் ஆன் யூர் செஸ்ட்டு. ஓகே அப்சைட் டவுன், ஓகே அப்சைட் டவுன், அதில் வந்து 9 இன்ச்சு அப்போ 6. ஓகே அந்த பூசிங்க மாதிரி ட்ரெஸ்லேருந்து 9 இன்ச்சு, அது அப்சைட் அவுட் போட சொல்லுவாங்க அப்போ 6. நெக்ஸ்ட்டு வந்து ஆட் செகண்ட் டிஜிட் டு தி ஃபஸ்ட் நம்பர் அண்ட் கட் இட் இன் தி ஆஃப். ஓகே ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கவுண்ட் பண்ண தான் தெரியும், அது கூட வந்து நம்ம 6 ஆட் பண்ணோம், 6 ஆட் பண்ணிட்டு அதை பாதியாக டிவைட் பண்ணோம், பாதியாக டிவைட் பண்ணிட்டு அது கூட வந்து 2 ஆட் பண்ணுமா. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த வீட்டில் வந்து ஃப்ரூட் இருக்கும், அதாவது வந்து க்ரீன் கலர் ஃப்ரூட் இருக்கும், அது முதல்ல எத்தனை இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே சீரும்போ சீரும்போ, இந்த பஞ்சு முட்டை வேறு என்ன பண்ணுது இல்லைங்க, இங்கே இருக்கு நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுங்க பஞ்சு முட்டையை, இப்போ தான் இதை வேலை செஞ்சு இப்போ தாங்க இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேங்க நான். ஓகே இங்கே தான் ஃப்ரூட் இருக்கு, எத்தனை இருக்கு இது இல்லைங்க பார்த்து கவுண்ட் பண்ணோம், கீழே 1, 2, 3, 4. ஓகே கரெக்டாக 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜெர்சியில் வந்து 6 இருந்துச்சு, ஸோ அப்போ 4 + 6 வந்து 10, 10 டிவைடட் பை 2 எவ்வளோ 5.
ஸோ ஃபைவ் கூட டூ ஆட் பண்ண சொன்னாங்க. அப்படி பார்த்தா என்ன வருது, ஃபோரு சிக்ஸ் செவனு. ஓகே நம்மளுக்கு கோடு கச்சிச்சிங்க, ஃபோர் சிக்ஸ் செவனு. ஐயோ பஞ்சுங்க, ஐயோ ஐயோ ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி வருகிறது. ஓட 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 ஓடு ஓடு ஓடு, ஐயோ இந்த ஆபத்தான மிருகம் வருதுங்க நம்மளை. ஐயோ இங்கே இருக்கும், ஐயோ நம்மளோட கரெக்டாக கீழே போனோம். ஐயோ பஞ்சு பஞ்சு, என்ன பஞ்சு என்ன பஞ்சு, இப்படி துரத்துற ஒரு மனுஷன் எப்படியா துரத்துத, நீ பஞ்சு முட்டைய, நீ எவ்வளோ ஸ்பீடாக வேணா வர குரங்கு மண்டை. ஓகே டக்குனு கிலோ கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோட பார்த்து ஒரு எப்போ நல்ல வேலை. ஓகே இங்கே தான் கோடு போடணும். ஆ இங்கே இருக்கு பாருங்க கோடு. ஓகே அங்கே பாருங்க, நோ காமி கண்டில் யுவர் மேக்கப் இஸ் டன் ஃப்ரான்ஸ், ஐ ஹவ் டு டூ பாஸ் கோடு. இதெல்லாம் இதுக்கு நம்ம போடுவோம் ஃபோரு சிக்ஸ் செவனு கரெக்டா? ஏ கரெக்டாடா, என்னது ராங்கா, என்னடா சொல்கிறீங்க, எனக்கு திருப்பி செக் பண்ணுவோம், எங்க தப்புன்ட்டாங்க. ஃபோரு இது ஃப்ரூட் எவ்வளோ ஃபோரு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜெர்சியில் எவ்வளோ சிக்ஸ் இன்ச்சு, அப்புறமா வந்து டூ ஆட் பண்ணிட்டு டூ ஆட் பண்ண சொன்னானுங்க. ஓ நயனா, ஃபோர் சிக்ஸ் நயனா, இதுங்க செக் பண்ணுவோம் கரெக்ட் தானே? ராங்கா, என்னங்க இது, ஏங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நான் அவசரப்பட்டேன், இல்லை கண்ணு வரை சிறை தெரியலையா, நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரூட்டும் கவுண்ட் பண்ணுமா, அதை வந்து ரெட்டால் செப்பரேட் பண்ணுமா, க்ரீன் கவுண்ட் பண்ணிட்டு ரெட்டால் செப்பரேட் பண்ணுமா, அதான் ஃபஸ்ட் டிஜிட்டு. செகண்ட் வந்து சிக்ஸு, அது கரெக்டு. நெக்ஸ்ட் தேர்டு ஒன் வந்து அந்த செகண்ட் டிஜிட்டும் ஃபஸ்ட் டிஜிட்டும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கட் பண்ணுமா, ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு, அப்புறமா வந்து ஒரு ஜோக்கர் இருக்கான அந்த வீட்டில், அந்த ஜோக்கரில் வந்து ஒரு நம்பர் இருக்கான், அதை போய் செக் பண்ணுமா. சரி ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு அந்த இது ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். சரி மவளுக்கு கீழே போ. ஓகே கீழே போயாச்சு. சீக்கிரம் மேலே மேலே ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்டை பார்க்கணுங்க. ஐயோ இது வேறு தனங்கள் பந்து, கரெக்டாக ஃபஸ்ட்டு போய் ஃப்ரூட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணணும், க்ரீன் ஃப்ரூட்டையும் ரெட் ஃப்ரூட்டையும் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே அப்போ த டர் குதி குதி குதிய. ஓகே எத்தனை இருக்கு, க்ரீன் வந்து த்ரீ. நான் வந்து என்ன நினச்சேன்னா நடுவில் இருக்கிறது எடுக்கணும்னு நினச்சேங்க, அவங்க ஆஃப்னு சொன்னேன் நடுவில் இருக்கிறது எடுத்துன்னு நினச்சிக்கிட்டேன். சரி விடுங்க, த்ரீ ஃபோர் செவனு, செவன் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ டுவெல்லு, ஸோ டுவெல் இருக்குது இதில் எவ்வளோ, ஃபோர் ஃபோர் எயிட்டு ஃபோர். ஓகே ஃபோர் கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து சிக்ஸு. ஓகே அப்போ வந்து ஃபோர் சிக்ஸு கரெக்ட் ஆயிடுச்சு, ரெண்டுகிட்டையும் ஆட் பண்ணியாச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ டென்னு. ஸோ டென்னு நெக்ஸ்ட் வந்து டிவைட் பை டூனா ஃபைவ்வு, அப்படின்னா கூட செவனு கரெக்டாக தாங்க பண்ணியிருக்கோம். ஃபோர் சிக்ஸ் செவன் தான் ஆன்சரு, அப்பயும் வரல, எங்கே திருப்பி செக் பண்ணுவோம், கரெக்டு தான் ஃபோர் சிக்ஸ் செவன் தாங்க ஆன்சரு, என்னங்க இவனுங்க தப்பு தப்புன்றானுங்க. ஓகே சீரம் போ, இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஃபோர் சிக்ஸ் செவன் ஓப்பன் ஓப்பன் பண்ணுங்கடா, இது ராங்கா, எப்பட்றா ஃபோர், ஏங்க எப்படிங்க இவனுங்க லாங்கு ராங்குன்றானு. சரி இவருங்க திருப்பி ட்ரை பண்ணுவோம், ராங்கு ராங்குன்னே சொல்கிறாங்க. ஃபோர் சிக்ஸ் செவன் த்ரீ, அப்போ அன்லாக் ஆயிடுச்சுங்க, எப்போ நல்ல வேலை. த்ரீ எப்படி வந்துச்சுன்னு தெரியல, சும்மா ஒரு ஃப்ளூக்கில் போட்டேன், சும்மா த்ரீ கொடுப்போமேனு கொடுத்தேன், அன்லாக் ஆயிடுச்சு. எப்பா இது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ, ஏன்டா இப்போ பசில் கொடுக்குறீங்க, இவ்வளோ பசில்லாம் கொடுக்காதீங்களா, எங்க பசில் கொடுத்து ரொம்ப கழுத்து தரக்குறானுங்க. ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டேன், நான் இந்த புக்கு இங்கே போட்டுருவோம். சரி இப்போ நம்ம வந்து இங்கே ஓடணுங்க. இப்போ எதுக்கு இந்த புக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த புக்கில் வந்து எப்படி பேய் மாரி வேஷம் போடுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக வேஷம் போடணும்னு சொல்லி இருந்தது, இப்போ நம்ம வந்து எப்படி பேய் மாரி வேஷம் போடணும்னு சொல்லி நம்ம போட்டோம். இப்போ பூசணி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு மான்ஸ்டராக மாற போகிறான். ஐயோ ஐயோ, சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரம் ஸ்கேட்டிச்சிரு, சீரம் உள்ளப்பா உள்ளப்பா, சீரமா சீரமா. ஓகே கட்சினி வரதுக்கு கொஞ்சம் டைமும் நினைக்கிறேன், அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்ப்போம். அட போங்கடா, சுற்றி பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்குள்ளே கட்சினா, எங்க ஸ்கேரி சைல்டு வந்துட்டாங்க. ஓ அவன் தான் மேக்கப் போடுறானா, மேக்கப் போடுற தம்பி, மேக்கப் போடுற தம்பியா, நல்லா போட்டு விட்றா, பயங்கரமாக போட்டு விடு. ஏங்க ஸ்கேட்டிச்சு பாருங்களா, ஸ்லீவ்லெஸ், இந்த உருளைக்கிழங்கு மூஞ்சிருக்கு, ஏங்க என்னங்க இவன் வாயு, ஐயோ ஐயோ, எங்க ஸ்கேரிட்டி சரி பாருங்களா, பயந்துச்சு இவனை பார்த்து, என்னங்க இது ஐயா, என்னங்க இப்படி ஐட்டம் பூசிங்க மாட்டேன், எல்லாரும் கமெண்ட் சொல்லுங்க, ஸ்கேரி சைல்டு ஹாஸ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு போடுங்க. ஏன்னா வேற லெவல் பண்ணிட்டாங்க, ஸ்கே எங்க வாயில குத்து வந்துச்சுங்க பூசணிக்காக்கு, ஸ்கேரி சைல்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க, எல்லாரும் போடுங்க ஸ்கேரி சைல்டு வேற லெவல் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து மிஸ்ஸிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கேமராக போதும். இது கேமராடே, ஏன்டா இப்படி பண்றீங்க, இந்த மிஸ்ஸிட்டி வந்து கேமராக போதும். இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வந்து அதை கேமரை ஆகாம தடுக்க சொல்கிறாங்க. ஓகே பண்ணிட்டா போச்சு, இதெல்லாம் ஒரு கேமரு. ஓகே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எங்கே எதுவும் சமைக்க வருதுங்க, எதுவும் சமைக்க, இது கத்தி சேர்த்து கட் பண்ணுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா வந்து பழைய பழசில் நடந்துச்சு, நல்லா யோசிச்சு பார்க்குது. இது ஹேமர் போட்டோன்னே அது மண்டை வந்து பஞ்சு முட்டை கெட்டாயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அதை யோசிக்குது. அப்புறம் ஜிம்மு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கீழே வந்துச்சு, அதை வந்து இப்போ யோசிக்குது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, நான் என்ன காரியம் பண்ணாலும் தடங்களாகவே ஆகுது, அதனால் இப்போ நான் வந்து ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பூசணிக்கா மண்டே இந்த பேர் லேப்டாப் வாங்க சொல்லியிருக்கு. பூசணிக்கா வந்து ஓகே நான் லேப்டாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்கா மண்டே வந்து சிரிக்கிறான்.
ஐயோ ஐயோ இவனுக்கு போல தாங்க முடியலையே. ஓகே என்ன வாங்கலாம், டான்சிங் வாங்கிடலாம். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த மிஸ்டி இருக்கு பார்த்தீங்களா, அதோட புது லேப்டாப்பை போய் இப்போ நம்ம வந்து இது பண்ணுவோங்க, அந்த லேப்டாப் வந்து வைரஸ் பண்ணோம். இப்போ அதான் வந்து இந்த மிஷின். ஓகே சீக்கிரமாக போய் பண்ணி விட்ருவோம். ஓகே மேலே வர மேலே வர மேலே வளர. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே நாங்க இதுதாங்க அது ஒரு புது லேப்டாப்பு. இது மிஸ் யூனிவர்ஸா? இது யூனிவர்ஸா டே? இது மிஸ் யூனிவர்ஸாடா இது? இதெல்லாம் உருளைக்கிழங்கு யூனிவர்ஸ். எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, இட் இஸ் நாட் மிஸ் யூனிவர்ஸ், இட் இஸ் உருளைக்கிழங்கு யூனிவர்ஸ் அப்படின்னு போடுங்க. பொட்டேட்டோ யூனிவர்ஸ், இட் இஸ் பொட்டேட்டோ யூனிவர்ஸ் போடுங்க. இதெல்லாம் வந்து மிஸ் யூனிவர்ஸா? மிஸ் யூனிவர்ஸ். சரி ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அதோட லேப்டாப்பை போய் இது பண்ணி வைரஸ் ஏற்றி விட்டு வந்துருவோம். சிரும்போ சிரும்போ. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் வந்து ஒரு யூஎஸ்பி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த நெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பூசணியா மண்டை வந்து ஒரு யூஎஸ்பி ஒழிச்சு வச்சிருக்கான். இப்போ நம்ம அதை எடுக்கணும். இங்கே பாருங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போ நம்ம எடுக்கணும். இப்போதைக்கு இதை எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம இதை கீழே போட்டு நம்ம வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. சில வேலைகள் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த யூஎஸ்பி எடுக்க முடியும். ஓகே சிரிமோடா சிரிமோடா சிரிமோடா. ஓப்பன் த டோர். ஓகே உள்ளப்போ. ஓகே ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் நம்ம ஒயர் கட்டர்ஸ் எடுக்கணுங்க. ஃபஸ்ட் ஒயர் கட்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக இங்கே இருக்கும். ஐயோ இந்த பஞ்சு வேறு பார்த்து சரிங்க, டான்ஸ் போட்டு விட்ருவோம் மண்டியில் போட. ஆ ஓடும்போதே வரீங்க நீங்கள், டான்ஸ் எடுக்கும் முதல்ல குரங்கு டான்ஸ் அப்படியே மூஞ்ச பாருங்க, கிங்காங் மாதிரியே இருக்குங்க. கிங்காங் அப்படியே அச்சஸில் கிங்காங் பிறந்துருக்கு இது. இதுக்கு பின்னாடி போயிட்டு அந்த பூசணி மண்டே போய் போயிட்டு இருக்கான் அப்படியே. ஹாய் பியூட்டி ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இது ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு ஒயர் கட்டர் ஒயர் கட்டர் எற ஒயர் கட்டர். ஓகே இப்போ நம்ம வந்து ஒயர் கட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது வேறு தனங்களாகவே போகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது எடுக்கணும், சிலோ டேப் எடுக்கணும். சிலோ டேப் சிலோ டேப் சிலோ டேப் வந்து கண்டிப்பாக கீழே இருக்கும். ஐயோ பஞ்சு முட்டை வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இரா பார்த்து வச்சிடறா தம்பி ப்ளீஸ்ரா, இரா இரா கொஞ்சம் அவசரப்படக்கூடாது இனிமே. ஆனால் போகலாம், இவன் இவன் தாண்டதுக்குள்ளே ஒரு நாள் இடம் போல இருக்கு. நம்ம வந்து இப்படி படிக்கட்டு வழியாகவே வந்துடுவோம். ஓகே டக்குன்னு போயிட்டு சிலோ டேப் எடுக்கலாம். ஓகே சீக்கிரம்டா 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 கீழே தாங்க. ஐயோ இந்த பஞ்சு கரெக்டாக தூங்குது, கரெக்டாக கீழே போகும்போது எழுந்து வந்துச்சுங்க இது. சே பார்த்துச்சா 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 இரா சிலோ டேப் சிலோ டேப் ஆ சிலோ டேப் எடுத்தாச்சு. ஐயோ இது வர கரெக்டாக இது என்னங்க இது, நம்ம இப்படி பண்ணுறோம் இது. ஐயோ இது வர லாக்கில் இருக்கே, என்ன ஆயுனுங்க கரெக்டாக லாக் பண்ணி விட்டானுங்க. அது வழியே போய் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா லாக் பண்ணி விட்டானுங்க. ஓகே பார்த்து பார்த்து எங்கே இருக்கே, ஆ சோஃபா மட்டும் இருக்குங்க. அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடுறா, ஓடு 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 பார்த்து குதிய குச்சோடு குச்சோடு குச்சோடு. ஆ இப்படி போ இங்கே போ இங்கே போ. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு இது எப்படிலாம் நம்மளை உயிர் எப்போலாம் உயிர் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் வருது பாருங்களேன் இது. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு லாட்ரு எடுத்து டேரெக்டாக இங்கே ஒரு ரூட்டை போட்டுருவோம். இறா லாட்ரை எடு 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 எடு. ஓகே இப்போ லாட்ரு எடுத்தாச்சே, நம்ம டக்குன்னு அந்த ஜெனலுக்கு வந்து ஒரு டேரெக்டாக ஒரு வழி உருவாக்கிடுவோம். ஓகே பார்த்து போடுற தம்பியா பார்த்து போட. ஆ கரெக்டாக ஜெனலுக்கு வந்துச்சுங்க. ஓகே நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு இப்போ இங்கே உள்ள ஒரு தலைகாணி இருக்கும். இப்போ நம்ம வந்து தலைகாணி எடுக்கணும் சீரம் சீரம் சீரம். எங்கே எங்கே தலைகாணி 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 ஆ இங்கே இருக்கு பாருங்க தலைகாணி இரு தலைகாணியிட. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா வந்து இப்போ பாத்ரூம் போனோம். இதுதாங்க மோசமான வேலை, இந்த பஞ்சு முட்டை வந்து பாத்ரூம் போய் இங்கே பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது, இதுவளோ கை விடணுமா. ஐயோ ஐயோ சரி ஓகே டக்குனு இதை இப்போ இது வஞ்சிச்சா. இப்போ நம்ம வந்து இங்கே செலட்டை பண்ணுவோங்க. இறா இறா செலட்டை போடுறா சரி கேள்வி. நெக்ஸ்ட் செலட்டை போட செலட்டை போட்டச்சு. இப்போ ஐயோ ஓடு ஓடு தள்ளி தள்ளி அந்த இடத்த விட்டு ஓடிடணும். இப்போ நம்ம இருங்க இருங்க இப்போ இல்லை இப்போ இல்லை ஃபஸ்ட் இது எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு ஓடணும். ஞான உங்களுக்கு மூலம் காமிக்கிறேன். ஐயோ அது பாத்ரூம் போய் காலைல என்ன போச்சுன்னு தெரியல பாருங்க. ஐயோ என்னென்னமோ போயிருக்கு, ஓட ஓட குச்சிரு குச்சிரு குச்சிரு. ஐயோ தண்ணியில் வந்து அப்படியே தெரிக்குது பாருங்க வெளியே. ஓகே இங்கே வந்து சாவி வேறு இருக்கு. ஐயோ இந்த தண்ணியிலேருந்து சாவி வேறு கையில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ டக்குன்னு போயிட்டு அங்கே கீழே இது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மரம், அதில் போயிட்டு இது எடுக்கணுங்க. அந்த உண்டிகோல் எடுக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இங்கே இங்கே இந்த மரம் அங்கே இல்லை ஆ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மரத்துக்கு போகணும் சீரம்படா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தலைகாணி இருக்குது பார்த்தீங்களா, அது மூலம் இங்கே கீழே வச்சிடணும். கீழே இங்கே தான் இருக்கணும், கீழே 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 பார்த்து ஆ இங்கே வைக்கணுங்க. ஓகே இப்போ வந்து தலைகாணி வச்சாச்சு. இப்போ சீக்கிரம் உண்டிகோல் எங்கே இருக்குது, எங்கடா போச்சு, ஆ இங்கே இருக்குங்க கொண்டாந்து பயின்ட்டேன். எறா 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 எறா. ஓகே இப்போ வந்து கரெக்டாக இங்கே சொன்னோங்க, பார்த்து 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 போட. ஆ இப்போ வந்து கீழே வந்துச்சா, எறா 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 தம்பி எறா தம்பியா. ஆ ஓகே எங்கே 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 வந்துச்சு, ஆ இங்கே இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வந்து இப்போது இந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ புது கம்ப்யூட்டர் வந்து இந்த பஞ்சு முட்டை வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கேம் ஆறதுக்கு வாங்கியிருக்கு. அது அதை வந்து இப்போ நம்ம வைரஸ் ஏற்றணும். அது வைரஸ் ஏற்றதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சரோட பர்த்டேவான். ஸ்கேரி டீச்சரோட பர்த்டே டேட்டு தான் வந்து அந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு. இப்போ நம்ம டக்குனு மட்டும் இப்போ பூசணியா மாட்டே ஒரு வேலையை பார்த்துருப்பான். என்ன வேலைன்னு பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கு கடுப்பாயிடும். இங்கே பாருங்கள் எங்கே எங்கே இங்கே பாருங்கள் லெட்டர் எழுதி வச்சுருக்கோம் பூசணிக்கா. என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து 54 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேரி டீச்சர் வந்து இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்துச்சான். அது வந்து இந்த கிழவிக்கு வந்து 54 வயசுங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இந்த ப்ரெசன்ட் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள். அப்புறமா வந்து கீழே ஒரு கோடு போட்டிருக்கான் 6-6-2020. ஓகே 54 வருஷம் -2020 போட்டால் தான் வந்து அதோட பர்த்டே.
இந்த கிளவி இருக்கே இப்போ வந்து இதோட இது இதோட பர்த்டே கண்டுபிடிச்சாச்சு, இவன் டக்குன்னு போயிட்டு வைரஸ் மட்டும் கொண்டு வரணுங்க அவ்வளோதாங்க. இந்த பூசிடி மண்டே பாருங்க, லெட்டர் எழுதி வச்சிருக்கான், காதல் என்னும் தேர்வெளிதி காத்திருந்த பூசினி நான் திருட்டு பையன். இங்கே பாருங்க அப்படியே லெட்டர் எழுதி வச்சிருக்காரு தலைவர். சரி ஓகே, இவன் டக்குன்னு வந்து இதை ஓப்பன் பண்ணோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் லேப்டாப் எடுக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் லேப்டாப்பு, இதுலேருந்து ஃபஸ்ட்டு வைரஸ் இட. ஓகே, இப்போ நம்ம வந்து வைரஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, இப்போ ஃபுல்லாக வைரஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டாரிச்சரோட டேட்டு பர்த்டே டேட் கண்டுபிடிச்சாச்சுங்க. அது வந்து கிளவிக்கே 54 வயசு. அப்போ 2020 இப்போ வந்து 2020 இப்போ இல்லை, இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 2020. ஸோ 2020-54 வந்து ஃபஸ்ட்டு 20 செப்பரேட் பண்ணிக்கலாம், 2000. நெக்ஸ்ட் வந்து 30 செப்பரேட் பண்ணு, 30 வந்து 1970-4 அப்போ வந்து 1966. இந்த கிளவி வந்து 1966 பிறந்திருக்கு. இது பின்னாடி போயிட்டு அந்த பூசணி கம்பெனி சுற்றி கிடக்கிறோம், ஹாய் பியூட்டி ஹாய் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தொலை தாங்கலை. சரி, இப்போ நம்ம வந்து வைரஸ் ஃபில் பண்ணி விட்றோம். இப்போ நமக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியும். ஓகே, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. எல்லோரும் மறக்காமல் போடுங்க, இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் அது. மிஸ் யூனிவர்ஸ் எல்லோரும் போடுங்க, பொட்டேட்டோ யூனிவர்ஸ்னு போடுங்க, மிஸ்டர் பொட்டேட்டோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க. ஓகே, இன்னும் வைரஸ் போடலையாடா, சரி நம்ம வைரஸ் போடு. இப்போ தாங்க வைரஸ் போட்டுருக்கான். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு பென்ட்ரைவ் இங்கே இருக்கணுமா இப்படியே? ஓ, பென்ட்ரைவ் இங்கே தான் இருக்கணுமா? இருங்க இருங்க, எதுக்கு எடுக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கலாம். பென் ட்ரைவ் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்து விட்டு ஓடணுங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம வந்து இங்கே ஓடலாம் வேணாம், நம்ம வந்து மொட்டை மாடி போகலாம். மொட்டை மாடி தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். சரி, மொட்டை மாடி போ, இங்கே போய் இங்கே என்னன்னு தெரியல, இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இங்கே அப்படியே இங்கே பாருங்கள், இயற்கை அங்கே பாருங்கள், இன்னும் ஒரு அழகான வானம், இன்னொரு அழகான பூமி. இதை பார்க்க தான் ஸ்கேரி டீச்சரை போயிட்டு வந்து ஐ எம் பியூட்டிஃபுல் ஆஃப் வேர்ல்டு, ஐ எம் பியூட்டின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வந்து 1 கிலோ பவுட்ரு, அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுது. மண்டையை பாருங்களேன், மண்டே அதை மண்டையை பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருதுங்க எனக்கு. சி, மூஞ்சு முகரை போகிற மூஞ்சு முகரை கிளிமுக்கு, இது என்னென்னமோ, இது இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க, கிளி, உருளைக்கிழங்கு, பஞ்சு மூட்டாய், பலூனு, இதுக்கு நம்ம என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சீரும்மா கிளவியா, சீரும்பா, இது வேற போவே மாட்டேது. சீரும்மா சீரும்மா, கட்சின்னு இன்னும் வந்துச்சா இல்லையா? இன்னும் வரல. சீரும்மா கிளவியா, ஆ கிட்ட வந்துச்சு, கிட்ட வந்துச்சுங்க. கட்சின்னு வந்துச்சு. என்னடா அது தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ, இதை தப்பு பண்ணிட்டோங்க, ஐயோ இதை தப்பு பண்ணிட்டோமே, என்ன தப்பு பண்ணுன்னு தெரில. சரி, வாங்க ரீட்ரை பண்ணுவோம். ஏங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா வந்து பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணல. இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டேங்க, அதுக்கு தான் வந்து இந்த இது என்ன தெரியாது, ஒயர் கட்ரு. நான் இந்த ஒயர் கட்ரு வச்சு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணாமல் விட்டேன், இதுக்காடா இவ்வளோ பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ வந்து கட்சின்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கீழே போட. ஓகே, நம்ம டக்குன்னு மேலே போவோம். சரி ஓகே, பஞ்சு மூட்டை வந்து கரெக்டாக கிச்சன்லேருந்து மேலே வந்துட்டுருக்கு. சரி ஓகே, வாங்க நம்ம இங்கே போய் சுற்றி பார்த்து விட்டுருப்போம். சே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமே, இல்லைனா வந்து ஈஸியாக லெவல் முடிச்சிக்கலாம். ஓகே, என்னடா அது, ஓ இந்த இடமா, இது வந்து ஆக்சுவலி நல்ல இடமே இது. இது வந்து ஸ்கை டீச்சர் பார்ட் 1 நான் வந்து பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மெமரிங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, ஸ்கை டீச்சர் பார்ட் 1, அப்புறம் வந்து அந்த சாப்டர் 1 மட்டும் தான் தெரிஞ்சு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் அந்த சாப்டர் 1 வந்து நிறைய மிஷின் இருக்கும், ஏன்னா இப்போ சாப்டர் 2 எல்லாமே காசு கேட்குறாங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. சரி ஓகே, சீரமா பஞ்சே, சீரமா சீரமா, கிட்ட பிச்சு கிட்ட பிச்சு. ஓகே, ஏங்க ஆனால் இப்போ என்ன, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இங்கே வந்து இன்னொரு வீடு கட்டிட்டு அப்படியே வந்து ஒரு சாப்டர் 9 ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, இங்கே வந்து ஒரு வீடு, அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, இது வந்து செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இருந்தால் அப்படி பயங்கரமாக இருக்கும்ல. சரி ஓகே, சீரங்க போயிச்சா இல்லையா பஞ்சே? போயிச்சு போயிச்சு. இங்கே பாருங்களேன் ஹெட்செட்டு, இந்த மூஞ்சிக்கு ஹெட்செட்டு. எங்க இங்கே பாருங்க, ஜாய்ஸ்டிக்ச்சு கேம் மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோம் பாருங்க, வைரஸ் போட்டோம். இங்கே பாருங்க கிளவி கம்ப்யூட்டருக்குள்ளே போயிச்சுங்க கிளவி, ஐயோ ஐயோ. இங்கே பாருங்களேன் ஆதி காலத்து கிளவி ஆயிடுச்சு. ஓகே, என்ன ஆகுது, இதோ தேடுது, என்ன தேடுதுன்னு தெரில. ஏ ஏங்க குரங்குங்க, கரெக்டாக அதோட மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குரங்கு சிக்கிச்சேன். போ துரத்து துரத்து, எப்போ சமங்க, ஆக்சுவலி நான் ஆக்சுவலி நினச்சி பார்க்கல, வேற லெவலில் இருக்குங்க ஆக்சுவலி இது. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இது வந்து வேலண்டைன்ஸ் டேவா, ஓ அப்படி. அப்புறம் வந்து மிஸ்ஸிட்டி வந்து இது பூசணி மண்டை கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணோம். டே, இந்த எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. சரி ஓகே, வாங்க என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் முதல்ல. ஏ என்ன இது, ஏங்க ஏதோ அம்பு. ஓகே, ஏதோ ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு இங்கே பாருங்களேன் அது. மேக்கப் போடுதா? ஓகே, அப்புறம் ஏதோ எங்கே ஏதோ போட்டிருக்குங்க, அந்த டப்பாவில் ஏதோ போட்டுருச்சு, அது டப்பா வந்து தொட்டுட்டோம். ஓ, இது வந்து இந்த அம்பு விடுது பார்த்தீங்களா, இந்த அம்பு யார் மேலே விடுதோ அவங்க வந்து இதுக்கு அடிமையிடுவாங்க போல இருக்குங்க. எவ்வளோ ஒரு திட்டு கிளவி, இங்கே பாருங்க அது காலில் வந்து அம்பு போட்டுச்சு. அது பூசணி மட்டும் சொல்கிறான், ஏ ஏ இது என் செல்லக்குட்டி, உன் மேலே வந்து ஒரு எறும்பு பட்டை கூட எல்லாம் தாங்க முடியாது, நீ உன் அம்பு வந்து உன் காலில் பட்டுச்சு வலிக்குது அப்படின்னு கேட்குறான். இந்த பூசணி இருக்கானே, முதல்ல அவனுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க, அவனுக்கு என்னென்னலாம் இது ஐசுகிறான் பாருங்களா அந்த கிளவிக்கே.
சரி ஓகே, இப்போ நான் டக்குன்னு போயிட்டு அந்த மிசிட்டியை வந்து அது ட்ரிங்க் அதாவது வந்து ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கான். ஸோ அதை வச்சு தான் வந்து இவ்வளோ மேஜிக் பண்ணு. அதை வந்து இப்போ நம்ம வந்து கெடுக்க சொல்கிறானுங்க. ஓகே கெடுத்துட்டா போச்சே, சரி சீக்கிரம் ஐயோ மேலே போதுங்க டக்குன்னு. இப்போ வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கணும். ஐயோ பார்த்துச்சா இல்லையா, பார்க்கல. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு டான்ஸை போட்டுருவோம். டான்ஸாக லாஃபிங்கா இது, டான்ஸ் நினைக்கிறேன், இருக்க பார்ப்போம். லாஃபிங்கு நல்லா பேதி, இது கரெக்டாக பேதி மாரியே இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். இது வாந்தி ஆச்சு லாஃபிங் மாரி கொடுக்காதுங்க, பாருங்க பாத்ரூம் வர மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குதா. சரி ஓகே, இப்போ நம்ம இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ இது வேணுங்க, ஸ்ட்ராபெரி வேணும். எங்கே இருக்குது ஸ்ட்ராபெரி? ஸ்ட்ராபெரி ஓகே, தண்ணி இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை தேடணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராபெரி வந்து இங்கேலங்க நம்ம வந்து வெளியே தான் போய் தேடணும்னு நினைக்கிறேன். இந்த கிளவி இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்கா இது. ஐயோ ஐயோ இன்னும் சிரிச்சுட்டு கிடக்குங்க இது, பாவங்க இது ஆக்சுவலி இன்னும் சிரிச்சுன்னு இருக்குது. அது வயிறே ரொம்ப வலிக்கும் போல இருக்குது. ஓகே சீரமா சீரமா, ஸ்ட்ராபெரி எங்கே? ஸ்ட்ராபெரிய இங்கே இருக்கு பாருங்க, வெளியில் வந்து செடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது. இறா எப்பா எவ்வளோ அழகான ஸ்ட்ராபெரி, நல்லா பழுத்து இருக்குங்க. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே வந்து பூசினி, நம்ம தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, பூசினி மண்டையா, அவர் வந்து தூங்கி இருப்பார். அவர் போய் மொழி டக்குன்னு போயிட்டு அவன்ட்ட ஒரு கோட் இருக்கும், அதை எடுக்கணும். சீக்கிரம் 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 சீரோ சீரோ, தூங்கு தூங்கு தூங்கு. எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? அங்கே தூங்கிட்டு இருக்கான் பாரு. எடு கோடு எடு கோடை தச்சு. இது இதுதான் வந்து இதுங்க ஸ்கேரி டீச்சரோட இது அமேசானோட பாஸ்வேர்டு. சீக்கிரம் பாஸ்வேர்டு போட. யோ மிஸ் யூனிவர்ஸ் இதை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு போத்தாச்சு. இன்னும் $1000 வாங்கு வாங்கு, ஸ்கேரி டீச்சரோட காசுலாம் கரியாக போகுது. $1000 நினச்சிக்கோங்களேன், கரெக்டாக நம்ம இந்தியன் ருப்பிக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா எவ்வளோனா வந்து 70,000ங்க. நம்ம வந்து 70,000 வந்து ஒரு லிட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்கேரி டீச்சரோட காசுலாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஓகே இந்த பூசணி அமௌண்ட் இருக்கானே, இன்னும் அதுக்குள்ளே டெலிவரி ஆயிடுச்சு. நான் வர அமேசான்லாம் ரொம்ப ஸ்பீடாக டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம இதை போய் கலந்து விடணும். இப்போ வந்து அது என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஐயோ இது வர ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்போ ஸ்கேரி டீச்சர் வந்து இந்த பாட்டிலில் ஒரு ஜூஸ் வச்சுருக்கேன், அது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் இதுக்கு அடிமையிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஜூஸை கலந்து போட போகிறோம், அது போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் எல்லாரும் வந்து இதை வெறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த மிஷினோட கான்செப்ட் நினைக்கிறேன். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு எல்லாரும் கலந்து விடுவோம். சீரோ சீரோ சீரோ. ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி போட. ஓகே ஸ்ட்ராபெரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஐஸ் ஐஸ் ஐஸ். எங்கே ஐஸ்? எங்கே இருக்கு பாருங்கள் ஐஸ். ஐஸ் கொட்டி விட. ஓகே ஐஸ் கொட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிட்டு 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 போடு. ஓகே லிட்டு போடு, லிட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து காஃபி உருவாக்கணும். எங்கே எங்கே காஃபி பவுடர்? இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்ட்ராங் காஃபி. இதை போட காஃபி பவுடர் அச்சு விட. அற 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 அற. காஃபி அரைச்சாச்சு. சீக்கிரம் அற, சீக்கிரம்டா சீக்கிரம்டா, பஞ்சு வருதுடா சீக்கிரம் தம்பி. சரி சீக்கிரம், இப்போ வந்து காஃபி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. காஃபி பவுடர் அரைச்சா அரைச்சாச்சு. ஐயோ வாய் வேற. நெக்ஸ்ட் இது போட. இப்போ நம்ம வந்து காஃபி உருவாக்கியாச்சுங்க, தண்ணியில் போட்டு காஃபி உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த காஃபி எடுத்து இதில் போடணுங்க. போடு 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 போடு. இப்போ அரைச்சி விடு. அற 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 அற, நல்லா அரைச்சி விட்றா, நல்லா அரைச்சி விட்றா. ஓகே இப்போ இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இதில் போடணுங்க. இதில் போட்டு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இப்போ நம்ம எங்கே இது எடுத்தோமோ அதே இடத்துல போய் வைக்கணும். அவ்வளோதாங்க இந்த மிஷினு முடிஞ்சிச்சுங்க. சரி சீரம் வை 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 வை. இங்கே கரெக்டாக இங்கே சோஃபா வந்ததை எடுத்தோம். இங்கே வச்சிரு இங்கே வச்சிரு. ஐயோ பஞ்சு வேற. இங்கே வீடா 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 வீடா. டே வீடா தம்பி, இடா வைக்க மாட்டேன். அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க பயின்ட்டுங்க, கொஞ்ச நேரத்தில் இவன் வைக்காம போயிடுவான்னு சொல்லிட்டு. ஐயோ பஞ்சு பார்த்துச்சு பார்த்துச்சு பார்த்து, ஓடு 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 ஓடு. ஏ பார்க்கலங்க, ஏ பார்த்துச்சு பார்த்து பார்த்து, ஓடுறா ஓடுறா ஓடுறா. நீ ஓடிடுறா 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 ஓடிடுறா. இங்கே ஓடு 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 ஓடு, வெளில ஓடு வெளில ஓடு. எப்போ இந்த கிளவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரம் பார்த்து கதூரெல்லாம் லாக் பண்ணி விட்டுச்சு. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் கூட மாட்டிவேன்னு சொல்லி பயின்ட்டேன். நல்ல வேலை நம்ம வந்து எப்படியும் ஒரு ப்ரோ பிளேயர் மூலையை யூஸ் பண்ணியா தப்புச்சிட்டோம். அங்கப்புறம் கட்சியில் வந்துச்சு. குடி குடி குடி, நல்லா குடியே. இங்கே சரியான ஃபன் இருக்குது. அம்பு விடு, விடு விடு அம்பு விடு அம்பு விடு. என்னங்க இது, எது மேலே அம்பு போகுது, எது மேலே அம்பு போகுதுங்க, எது மேலே? ஏங்க எப்படி ஓடுது பாருங்களேன், டார்சன் மாதிரியே ஓடுது. எதுக்கு இப்படி ஓடுது இது? ஓ அந்த இவன் இருக்க பார்த்தீங்களா உள்ள ஒருத்தவன், அவனுக்கு போயிட்டு, ஓ அவனுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ண போதா இது? ஆடாடாடா பூசிட்டிங்க, அவன் ஏமாத்திச்சிங்க இது. அட கிளவியே, பூசினிங்க இப்படி போய் ஏமாத்திட்டியா? சரி ஓகே. என்ன இது ஏங்க இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு கல்லுங்க, கல்லு மேலே போய் இது பண்ணிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ. சரி ஓகே, நம்ம டக்குன்னு வந்து நெக்ஸ்ட் மிஷின் போயிடலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் மிஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி சரி நெக்ஸ்ட் மிஷின். ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ரான்சிஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அதை பூசினிங்க மாட்டேன். அவன் வந்து இது ஸ்டாரி டீச்சருக்கு வந்து ஏதோ ப்ரொப்போஸ் பண்ண போகிறானா, அதை வந்து ஒரு காமெடியாக மாற்ற சொல்கிறாங்க. சரி ஓகே பண்ணிவிடுவோம். ஓகே இப்போ நம்ம வந்து போய் கட்சினை போய் பார்ப்போம். என்னடா இது, ஏதோ இது பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஸ்கேரி டீச்சருக்கு. ஐயோ இதுங்க தொலை தாங்கிலேயே இது பொசிஷன் போஸ்ட் கொடுக்குதான், போஸ்ட் குரங்கு மாதிரியே இருக்குது. எங்க ட்ரோனுங்க, ட்ரோன்னா வந்து வானத்தில் பறக்க வைப்பாங்க தெரியுமா, அந்த ட்ரோனு. ஓ அதை வச்சு இவர் வந்து வானத்தில் பறக்க வச்சுட்டு அந்த ஐயில் அது வந்து எழுதி போடலான்னு பார்க்குறாங்க இவன், அந்த வேர்டு அது எழுதி போடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்கேரி டீச்சரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறான். தம்பி இரு தம்பி, செஞ்சு விட்றேன் இரு. இந்த கிளவனுங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கீழே இந்த கீ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பவுடர் எடு. ஓகே பவுடர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயர் கட்டர், ஒயர் கட்டர். ஓகே ஒயர் கட்டர் எடுத்தாச்சுங்க. இப்போ இதுங்களா, இதுங்களுக்கு என்ன வயசாச்சு, என்ன பந்துங்க, இது என்ன நினப்பு இதுங்க மூணு மனசில்? ஓகே டக்கன் மேலே போ. ஓகே சரி இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு லாக்குடு ரூம் இருக்கான், அதை போய் கண்டுபிடிக்கணுங்க. லாக்குடு பாக்ஸா? ஓகே பாக்ஸு தான்.
ஓகே சிரும்போ அப்புறமா வந்து இப்போ நம்மளுக்கு இன்னொரு க்ளூ வேணுங்க. க்ளூ சீரு உள்ள போல போலப்போ இங்கே எங்கே பட்டன் க்ளூ சூப்பர் க்ளூ எங்கே இருக்கு? எங்கடா சூப்பர் க்ளூ? இங்கே இல்லை, வேற எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இங்கே எது? அடாடா இங்கே இல்லை. சரி அவங்க பக்கத்துலும் போகலாம். இங்கே இருக்கா? இங்கே போய் செக் பண்ணலாம். பர்பிள் இங்கே இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ கீழே ஒரு ரூம் இருக்கோங்க, அந்த ரூமுக்கு போனோம். கிளவி எங்கே இருக்கு? கிளவி வந்து இங்கே தான் இருக்குது. அந்த இங்கே கார்டனில் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு குட்டவுன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எங்கே இது சன்பாத் எடுக்குதுங்க. அந்த வெயிலில் உட்காந்து சன்பாத் எடுப்பாங்க தெரியுமா, இது ஒரு மூஞ்சி, இது வந்து சன்பாத் எடுக்குது. ஐயோ இதனோட அலப்புறை தாங்க முன்னோட சாமியே. ஓகே, அவன் டக்குன்னு போய்ட்டு இங்கே ஒரு கோடு இருக்கும், ஃபஸ்ட் அந்த கோடை போய் பார்ப்போம். சீரம் கோடு இதான் வந்து ஃப்ரான்சிஸ் அதான் பஞ்சு மூட்டையோட இவன் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. என்னது? பர்பிள் ப்ளூ ஆரேஞ்ச் க்ரீன் இருங்க பர்பிள் ப்ளூ ஆரேஞ்ச் க்ரீன் அப்புறமா வந்து எல்லோவா? சரி ஓகே. ஐயோ நான் ஒரு சரியாக படிக்கலையே. பஞ்சு மூட்டை கிட்ட வந்து ஃபஸ்ட் அதுக்கு டான்ஸ் போட்டு விட்டுருவான். டான்ஸ் என்ன அது டான்ஸ் நினைக்கிறேன். ஓ தும்புருதா? ஓகே, தும்புருத்தே நம்ம டக்குமே படிச்சிடலாம். நான் வந்து சரியாக பார்க்கலையா தான் இதுங்க. பர்பிள் ப்ளூ ஆரேஞ்ச் எல்லோ க்ரீனா? சரி ஓகே, எல்லோ க்ரீன் பர்பிள் ப்ளூ ஆரேஞ்ச் எல்லோ ஐயோ க்ரீனு. ஓகே டக்குன்னு கீழ்ப்போ. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு ஓப்பன் த டோர் இருங்க ஓப்பன் த டோர். ஓகே உள்ளே இருக்க இது இதாங்க இது. இப்போ வந்து இது போடணும், இது போட்டு விட்டாச்சே. நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த பர்பிள் பட்டன் வந்து இதை ப்ளேஸ் பண்ணோம். வெய் ஓகே பர்பிள் வச்சாச்சே. இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டர் வைக்கணுங்க. ஐயோ இந்த ஆர்டர் என்ன அது? பர்பிள் ப்ளூ நெக்ஸ்ட் வந்து ஆரேஞ்ச் எல்லோ க்ரீன் வச்சாச்சு. ஏதாவது கீழே வைக்கணும். ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம டக்குன்னு மேலே மட்டும் ஓடணும் அவ்வளோதான். ஓகே கட்சியில் வந்துச்சு. பஞ்சு முட்டாய் வாடா பூசணி செத்தடா இன்னைக்கு நீங்கள். ஓகே பூசணி வந்து சர்ப்ரைஸ் தராரம்மா பஞ்சு முட்டாய்க்கு. என்ன பண்ணுறீங்க? பண்ணுங்க இது வானத்தில் இது வில் யூ மேரி அடா பாவி ஓடு கிளவி ஓடு வாரத்துக்கு வந்து போச்சுங்க. ஐயோ ஏங்க இவர் என்ன போட்டிருக்காரு பாருங்களா, வில் யூ மேரி மியா போடு மண்டையில் போட மண்டை உடச்சு விட மண்டை உடச்சுடு பஞ்சை பிச்சு விட இது ஒரு மூஞ்சி இவனுக்கெல்லாம். ஆனால் சரியான ஆளுங்க இவன், சரி மண்டையில் அறிவே இல்லை இந்த பூசணிக்க. வில் யூ மேரி மியா மேரி மீ. ஓகே நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 14 வந்து வேணும்னு வச்சுக்கோங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 14 தான் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏதாவது ஸ்பெஷல் சாப்டர் வந்து நினச்சிக்கோங்களேன். நம்ம வந்து பார்ட் 14 வந்து சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி. பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.